கண்ணா கவனிங்க முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6.13 காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ பிளஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ ஈக்குவல் டு 2 sin a cos a என்பதை நிரூபிக்கவும் ரைட்டா நிரூபிக்கவும்னா என்னது LHS ல இருந்து ஒண்ணா RHS கொண்டு வரணும் இல்ல RHS ல இருந்து LHS கொண்டு வரணும் இல்லட்டி LHS தனியா ப்ரூவ் பண்ணிட்டு RHS தனியா ப்ரூவ் பண்ணி ரெண்டு ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும் ரைட்டா இப்போ நான் என்ன பண்றேன் LHS எடுத்துக்கறேன் என்னடா கண்ணா எடுத்துக்கறேன் LHS LHS ல என்ன கொடுத்திருக்காங்களோ அது அப்படியே எழுதுமா cos cube a minus sin cube a இது அப்படியே எழுதுறது கணக்கு அட்டென் பண்றது மாதிரி இருக்குமா இல்லையா இப்ப எழுதுறாமா இல்லையா எந்த குழந்தையா இருந்தாலும் இப்ப ப்ரூவ் தட் அப்படினு கேட்டாங்கனா LHS னு எடுத்து அத அப்படியே எழுத முடியுமா முடியாதா முடியும் அது செய்யுங்க அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இப்ப முடியல ப்ரூவ் தட் முக்கோணவியல் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது ஆகாத சாப்டர் இதெல்லாம் கிடையாது LHS இடக்கை பக்கம் LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதை எடுத்து அப்படியே எழுதுறீங்க இப்ப இந்த மொதல் வரி எழுதிட்டே இல்லையா ரைட் எழுதியாச்சு இப்ப அடுத்து பாருங்க இங்க a³ - b³ ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா இங்க இருக்குது a³ - b³ அடுத்து என்ன ஃபார்முலா இருக்குது a³ + b³ இதுக்கு என்ன மிஸ் நம்ம எழுதுறது எந்த முற்றொருமையை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தா நல்லா கவனி இங்க என்ன இருக்குது காஸ் காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ அதாவது இது எப்படி இருக்குன்னா பாருங்க வேற கலர்ல சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக எழுதுறேன் இவனா பென்சில்ல வேறி அப்ப இது என்னன்னு வருது ஏ மைனஸ் பின்னு வருதா வருதா வரலையா அப்ப நம்ம இதை என்ன ஃபார்ம்ல எழுதிக்கலாம் அப்படின்னா a minus b into a squared plus b squared plus ab ரைட்டா இங்க மைனஸ் வந்துச்சு அப்படினா இங்க மைனஸ் வரும் இந்த ab க்கு பிளஸ் தான் வரும் a³ + b³ க்கு a+b அடுத்து என்ன வரும் a² + b² இந்த a² + b² ல மாற்றமே கிடையாது ஆனா இந்த ab க்கு என்ன ab னு வரணும் மைனஸ் ab னு வரணும் ஏனா இங்க பாருங்க இது எப்படி வருது a³ + b³ இது என்ன வருது a+b னு வருது அப்ப நீங்க எந்த முற்றொருமை ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுனா இத தான் யூஸ் பண்ணனும் ரைட்டா காரணிப்படுத்துற மாதிரி புரியுதா அதனால நீங்க இது என்ன பண்ண கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது சில குழந்தைங்க நீங்க கேள்வி கேட்கலாம் மிஸ் a³ - b³னா நீங்க இந்த a - b the whole cube வச்சு யூஸ் பண்ண கூடாதா வேண்டாம் கூடாது அதே மாதிரி இங்க அப்படிதான் a+b the whole cube னு எடுக்க கூடாதா கூடாது ஏன்னா இங்க இது இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும் ரைட்டா இப்ப கவனிங்க இப்ப a இருக்க இடத்துல என்ன இருக்குது cos a இருக்கு ரைட்டா இப்ப a³ - b³ is equal to அது a-b a-b னா என்னது cos a minus sin a a³ - b³ is equal to a-b into a² அப்ப என்ன வரணும் cos² a plus b² என்னது sin² a plus ab plus ab னா என்ன அர்த்தம் cos a into sin a என்னடி கணிக்க வரணும் cos a into sin a இங்க இடையில குறி போடலன்னா என்னன்னு அர்த்தம் இன்டூன்னு அர்த்தம் சரியா புரியுதா புரியலையா அடுத்தது டிவைடட் பை என்னது காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ சரியா புரிஞ்சுதா புரியலையா இப்ப இது என்ன பண்ணிக்கணும் பிராக்கெட் போட்டு இது என்ன பண்ணும் பிராக்கெட் போட்டு மைனஸ் அதே மாதிரி அடுத்தது a³ + b³ a+b ஏ என்னது காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு என்னடி கண்ணு ஏ ஸ்கொயர்டு ஏ என்னது காஸ் ஏ தானே அப்ப காஸ் ஸ்கொயர்டு ஏ பி என்னது
சைன் ஏ, அதனால சைன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, அப்ப மைனஸ் காஸ் ஏ இன்டு சைன் ஏ. அடுத்து என்ன வரணும், டிவைடட் பை காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ. சரியாடா கண்ணா? புரியுதா? புரியுது ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க, எதுவும் எதுவும் கேன்சல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற கலர் எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இது ஆக்சுவலா ப்ரூவ் தட்ல இப்படி கேன்சல்லாம் பண்ணணும்னு இல்லை, இத ரெண்டையும் விட்டுட்டு இதை எழுதணும். உனக்கு புரிதலுக்காக நான் இப்படி கேன்சல் பண்றேன். இது ரெண்டு கேன்சல் ஆகுதா? இதுல எது ரெண்டும் கேன்சல் ஆகும்? இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். சரியாடாதண்ணா? அப்ப மீது என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் இங்க நீ ஒன்னா மாத்தி எழுதினாலும் தப்பு இல்ல. சைன்ஸ் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இருந்தாலும் புரிதலுக்காக நம்ம மொத அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஏ சைன் ஏ. ரைட்டா? புரியுதா? புரியுது. அடுத்தது மைனஸ் இங்க என்ன இருக்குது, அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. சரியாடா கண்ணா? இது காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ என்னடா கண்ணா, ஒன்னு. அப்படி மாத்தினாலும் மாத்தலாம், இல்ல அப்படியே வச்சு கேன்சல் பண்றதுனாலும் பண்ணலாம். ரெண்டு விதமா செய்யலாம். முதல்ல நான் ஒன்னு மாத்தி செய்யறேங்க பாருங்க. இந்த காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இங்க என்னது, காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ என்னவா மாறுது, ஒன்னு அப்படின்னு மாறுது. புரியுதுங்களா? என்னவா மாறுது, ஒன்னு. அப்ப ஒன்னு இங்க என்ன இருக்குது நமக்கு, பிளஸ் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, ஒன் பிளஸ் காஸ் ஏ சைன் ஏ. ரைட்டா? அடுத்து இங்க என்ன இருக்குது, மைனஸ் ஒன் மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. இப்ப இத என்ன பண்ணலாம், ஒன் பிளஸ் காஸ் ஏ சைன் ஏ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அப்ப மைனஸ் ஒன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இந்த பொம்மை போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா, மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும், காஸ் ஏ சைன் ஏ. இப்ப எது எதுவும் கேன்சல் ஆகும் இந்த இதுல, இந்த பிளஸ் ஒன்னும் இந்த மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆயிடும். ரைட்டுங்களா? அப்ப மீதி என்ன இருக்குது, காசிய சைன்ய பிளஸ் காசிய சைன்ய. எத்தனை காசிய சைன்ய இருக்கு, ரெண்டு. ஆனா புரியலனாலும் முதல் எழுதிக்கும், காசிய சைன்ய இது ஒரு டேர்ம் பிளஸ் காசிய சைன்ய. எத்தனை காசிய சைன்ய இருக்குது, ரெண்டு இருக்கு. புரியுதுங்களா? எத்தனை காசிய சைன்ய இருக்குது, ரெண்டு காசிய சைன்ய இருக்கு. டூ காசிய சைன் ஏ. அதே மாதிரி டூ காசிய சைன்யனாலும் டூ சைன்ய காசியனாலும் ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான். ஈக்குவல் டு என்னது, ஆர் ஹெச் எஸ். அப்ப எல் ஹெச் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹெச் எஸ் நிரூபிக்கப்பட்டது. ரைட் அடிக்கணும். இப்ப இந்த இடத்துல நல்லதும் இது ஒரு முறை, இப்ப இது செஞ்சிட்டோம். இப்ப இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, இது இந்த ஐடென்டிட்டி ஒருவேளை உனக்கு ஞாபகத்துல வரல, வரலைனாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி செய்யலாம்னா, கவனி இங்க நல்லா கவனிக்கணும். இங்க பாரு, இந்த இதை அப்படியே எழுதிக்கோ. இங்க செய்யிட்டா இல்ல இப்படியே கண்ணு, இது வந்து வேற முறை. புரியுதுங்களா? இது என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, இங்க செய்யறேன் நானு காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் பாருங்க, இதனுடைய இது இங்கே கொண்டு வர, இங்கேயே கூட செய்யலாம் இல்லாட்டி. காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஏ சைன் ஏ. அடுத்து இது ஒன்னு எதால மல்டிப்ளை ஆகும், மைனஸ் ஆல. மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஏ சைன் ஏ. ரைட்டா? அப்ப எது கேன்சல் ஆகுது பாருங்க, இல்ல எது கேன்சல் ஆகுது பிளஸ் காஸ் ஸ்கொயர்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர், பிளஸ் சைன் ஸ்கொயர்டா மைனஸ் சைன் ஸ்கொயர். இப்ப என்ன வந்திருக்குதுன்னு பாருங்க, இத பாருங்க
கா பிளஸ் காசியே சைன் ஏ. இங்க என்ன வந்திருக்கு? பிளஸ் காசியே சைன் ஏ வந்துருச்சா? இந்த ஸ்டெப் வந்துருச்சா வரலையா? அதனால இந்த ஐடென்டிட்டி, இந்த முற்றொருமை என்னது? சைன் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது ஒருவேளை உனக்கு மனசுல வரலேனாலும் கூட இப்படி நீ செய்யலாம். மைனஸால ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது பெருக்கிட்டு ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டும் மிச்சம் இருக்கிறதையும் அதனால இதையும் பயன்படுத்தி செய்யலாம், இப்படியும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி இதுல இந்த முற்றொருமையத்தான் நீ பயன்படுத்தணும். ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அதையும் கவனிச்சுக்கோ. ஏன்றதும் நான் விளக்கம் கொடுத்தேன், அதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. சரியாடா?